பக்தி ஒளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா வரக்கூடிய பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது சோ இந்த பிரதோஷ தினத்துல நம்ம வந்து சிவபெருமானோட மெசேஜ் அண்ட் அட்வைஸ் வந்து பார்ப்போம் இந்த பிரதோஷத்துக்கும் சிவபெருமான் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்கறாரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ நான் இப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன் இது வந்து நம்பர் எல்லோ த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டல் ஸோ இந்த மூணு கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி சிவபெருமான மனசுல நினைச்சுட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நீங்க உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க உங்களுடைய சிவபெருமானுடைய மெசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆதி பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் பிரமிட சூஸ் பண்ணீங்களோ சோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம சிவாய ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் வந்து நீங்க இந்த பிரதோஷ தினத்துல இருக்கட்டும் இல்ல இந்த பிரதோஷத்துக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும் ஸோ ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அது தியானம் மெடிடேஷன் ஸோ இந்த மெடிடேஷன் நீங்க எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போகிறீங்களோ அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து வந்து அதை டெய்லியும் ஒரு ரொட்டீனா நம்ம செய்யற ஒர்க் மாதிரி தியானத்தை வந்து கொண்டு போகிறீங்களோ ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு வளர்ச்சி இருக்கும் அண்ட் வந்து மென்டலி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு கூட டிசிஷன் எடுக்க முடியல ஸோ அதுல வந்து தடுமாற்றம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தியானம் நீங்கள் செய்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாதைக்கான நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து உங்களுடைய தியானத்தின் மூலம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வருது அண்ட் ஆஞ்சநேயரும் வந்து நீங்கள் கூடவே வழிபடலாம் சரிங்களா ஸோ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து நீங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் முடிக்கக்கூடிய ஒரு டெடிக்கேஷனை உங்களுக்கு வந்து அந்த மனநிலையை வந்து கொடுக்கும் ஸோ அதுல திடமா உறுதியா இருந்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்றதுக்கான அந்த திட மனநிலையை வந்து கொடுக்கறதுக்கு அண்ட் நீங்க நேர்மையாவும் எல்லாத்திலையும் வந்து ஒரு உயர் ஞானம் பெறத்துக்கும் இந்த அனுமருடைய அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா உத்வேகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் உங்களுக்கும் மெசேஜ் கன்வே பண்றாரு ஸோ தியானம் பண்ணணும் அண்ட் அனுமரை வந்து வழிபடணும் மாதிரியே வந்து வந்து இருக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் ஃபேஸ் எதுக்கும் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் வழிபோதீங்க உடல்நிலை சார்ந்து அப்படின்னா ஸோ அதுக்கும் நீங்க அனுமன் வழிபடும் போது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து சரியாகும் தியானம் செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஆன்மீக ரீதியான ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு ப்ராக்டிசஸையும் நீங்க இனிமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ஃபைல் நம்பர் டூ யாரால இந்த பிங்க் கலர் கிறிஸ்ட்ல சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நம்பர் டூ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்னன்னா நம்பர் டூ யாரெல்லாம் நீங்க வந்து திருமண திருமணத்தை எதிர்பார்க்குறீங்களோ நல்ல வரன் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அண்ட் நீங்க அந்த திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகணும் எங்களுக்குள்ள நல்ல புரிதல் வந்து ஏற்படணும் நாங்க வந்து லைஃப் லாங் வந்து அமைதியோடய சந்தோஷத்தோடயும் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட அப்படின்னு எல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் ஒரு குறையா இருக்குதோ சோ நீங்க எல்லாருமே பிரதோஷம் அன்னைக்கு கண்டிப்பா நந்தி வழிபாடோ சிவ வழிபாடோ நீங்க நிச்சயமா வந்து செய்யணும் இதை செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திருமண உறவுல இல்ல ஒரு திருமணம் ஆகணும் நல்லா நமையணும் அப்படின்னு அஹ் எந்த மாதிரியான திருமணம் சம்பந்தப்பட்ட குறைகள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து நீங்கும் சோ கண்டிப்பா அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப வந்து உங்களால வாழ முடியும் அப்படின்றது இன்னொன்னு நீங்க ஓம்ன்ற மந்திரத்தை அடிக்கடி வந்து நீங்க உச்சரிக்கணும் சரிங்களா சோ நீங்க அதை மெடிடேஷன் பண்ணாலும் சரி ஆஹ் இல்ல நீங்க சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மனசுல ஓம் சொன்னாலும் சரி வாய் விட்டு ஓம் சொல்ல முடிஞ்சாலும் சரி இந்த ஓம்ன்ற மந்திரத்தை நீங்க எப்பயுமே ஷேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பா மனம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் அண்ட் உங்களுடைய அந்த க்ரௌன் சக்ரா சோ ஏழாவது சக்கரம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து புத்த நிலை அடைஞ்சவங்க சித்தர்கள் இவங்களுக்கு சக்கரா வந்து ஓப்பன் ஆயிருக்கும் சோ உங்களுக்கு அந்த கிரவுன் சக்கரா ஓப்பன் ஆகுதோ இல்லையோ ஆனா நீங்க அத சார்ந்த விஷயங்களை வந்து ஆஹ் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க சோ கண்டிப்பா அதனுடைய ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு பாலமா வந்து இருக்கும் சரிங்களா அதனாலே இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை நீங்க வந்து நிறைய உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களால முடிகிற அளவுக்கு நீங்க மனசுக்குள்ளேயோ வாய்விட்டோ சொல்லிக்கிட்டே இருங்க தியானமும் ஓம் சொல்லி பண்ணுங்க சோ இதை நீங்க செய்யணும் அண்ட் பிரதோஷம் பண்ணிக்கு நந்தி வழிபாடு சிவ வழிபாடு செய்யும் போது உங்களுடைய திருமண ரீதியான பிரச்சனைகள் குறைகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்றத சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் ஸோ பயில் நம்பர் டூ உங்களுக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டீங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க பயில் நம்பர் த்ரீ யாரெல்லாம் அந்த பர்பிள் கலர் கிறிஸ்டில் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய் அரியா பிழையாய் மண்ணில் என்னை வீதைத்தாய் சிவனே சிவனே ஜென்மம் ஸோ பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கு சிவபெருமான் மெசேஜ் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஒரு பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள்லாம் வந்து வர இருக்கு அதனால நீங்க யாருக்கிட்டையும் கடுமையாகவோ இல்ல வந்து யாராவது உங்களை கோபப்படுத்துனா உடனே வந்து ட்ரிகர் ஆகி அவங்க மேல கோபப்படுறதோ ஒரு கடுஞ்சல் சொல்றதோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க சில பேருக்கு அந்த கோபமே குணமா இருக்கும் ஆஹ் இயற்கையா நல்லவங்களா இருப்பீங்க ஆனா கோபம் நிறைய வரும் ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க இனிமேல் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது ஏன்னா உங்களுக்கு இனிமே நிறைய ஒரு பெரிய வாய்ப்புகள் அதெல்லாம் வர இருக்கு ஸோ இந்த கோபம் நீங்க வந்து குறைச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு பொலைட்டா தாழ்மையோட அணுகும் போது அந்த வர வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும் ஸோ அந்த பிளெஸிங்ஸை உங்களால வந்து ஆஹ் உருப்படியா அதை நிறைவேற்றிக்க முடியும் சோ அதனால இந்த ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க வந்து பண்ணணும் இது சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நீங்க வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும் போது ஆனா இது உங்க லைஃப்பையே வந்து புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா அது வந்து உங்களுடைய வளர்ச்சி பாதையில இருக்க போகுது ஸோ இதை நீங்க வந்து பண்ணணும் அப்படின்றது அண்ட் எப்பயுமே உங்களுடைய மனசு சொல்றதை மட்டும் கேட்டு நீங்க முடிவெடுக்கணும் ஏன்னா உங்களுடைய மனசு சொல்றதுதான் சிவனோட வாக்கா உங்களுடைய வாழ்க்கையில வந்து அமையும் சோ மனசு ஒன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்க சில விஷயங்கள் சொல்லும் போது தடுமாறக்கூடாது மனசுக்குள்ள இன்ட்யூஷன் உள்ளுணர்வு என்ன சொல்லிச்சோ அதுக்கான டிசிஷன் எடுத்து நீங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் சோ அது உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாதான் எப்பவுமே இருக்கும் அஹ் அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நிலையா இருக்கணும் உங்களுடைய மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு சிவபெருமான் கண்டிப்பா உங்களுடைய பாதைய வந்து கைட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனைகள் தடைகள் பிளாக் எதுவுமே இல்லாம உங்களுடைய பாதைகளை உங்களுக்கு கொண்டு போவாரு நீங்க அதுக்கு உங்களுடைய இன்னொரு வாய்ஸ் மட்டும் கேளுங்க அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு சோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட கமெண்ட் பண்ணுங்க நேர்களை நம்ம என்னைக்கு சிவபெருமானோட மெசேஜ் நம்ம மூணு பயலுக்கும் பார்த்துட்டோம் சோ இந்த மெசேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து ரெசனேட் ஆயிருக்கு சோ இந்த மெசேஜை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லைஃப்ல என்னென்ன அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமசிவாய அப்படின்னு டைப் பண்ணி ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க